தேங்காய் பச்சை மிளகாய் வச்சு சிக்கன்ல ஒரு நல்ல டேஸ்டான கிரேவி ஒன்று செய்ய போறோம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம தேங்காய் பச்சை மிளகாய் வச்சு சிக்கன்ல ஒரு நல்ல டேஸ்டான கிரேவி ஒன்று செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன், பார்ப்போம். இதுக்கு நீள வாக்கில் ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு முடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 கேஷ்யூ நட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சின்ன பட்டை போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூனில் வந்து மிளகு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அது தேவையான உப்பு, அது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, எண்ணெய். முதல்ல நாம சிக்கனை குக்கரில் அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சதுனால நான் மஞ்சத்தூள் போட்டுக்கல. நீங்கள் போடலைன்னாக்கா நீங்கள் அதில் அவிக்கும் போது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வேகட்டும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் வேகட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லேசாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்சிட்ருக்கிறேன் மசாலாலாம். சீரகம், பெருஞ்சீரகம், இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், மிளகு லேசாக வறுத்தா போதுங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வதங்கும் போது கொஞ்சம் வெடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பார்த்து செய்யுங்க. இந்த அளவுக்கு வதங்கினாங்க பாருங்க. இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கலாம். இதோட முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இந்த பருப்புலேயே செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். இதில் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த பருப்பில் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின வச்சுக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பதத்தை நான் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் காயட்டும். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்ச உடனே கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சிக்கனில் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம எல்லாம் வதக்கி வச்சதுனால நமக்கு ரொம்ப வதக்க தேவையில்ல. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ சிக்கன் நல்லா அரைச்சிருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த அரைச்ச மசாலா கூடைய நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கிரேவி பதத்தில் இருக்கட்டும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கா நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சிக்கனில் வந்து நம்ம இந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் குடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வதக்கி வச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் வேகணுன்றது கிடையாது. இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வந்தால் போதும் பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா வித்தியாசமான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியில் நம்ம ஆப்பம், கல் தோசை, அதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி வணக்கம்.